மாசி, நான் உன்னை தூக்கிடுவேன். சொல்லுவேன், நான் செய்ய வேண்டாம். இதுவரை வேட்பாளரை மட்டும்தான் வெட்டின, எலெக்ஷனை தள்ளி வச்சாங்க. முதல் முறையா தேர்தல் அதிகாரிய வெட்டுறேன். இனிமே இந்த நாச்சியார் புறத்துல எலெக்ஷனே நடக்க கூடாதுடா. என்னடா எலெக்ஷன் நடக்கிறதுல கரடா பண்ற? எவ்வளவு பெரிய ஆபீசர் அவரு, நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். போடா வீட்டுக்கு. என்னடா பாக்குற? போடா சார், நீங்க வாங்க சார். மாசி, உங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு
போடா. யாரோ உள்ள பிடிச்சு வச்சிருக்கா தெரியுமா? மரியாதையை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியேறிடா. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே லாரி நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க. இப்ப வெளிய அனுப்புற ஸ்டேஷன் போலீஸ் அண்ணன் தூக்கி போயிடும். அவங்க கிட்ட நான் பேச்சு எஃப்ஐஆர் கேக்குறா. வாங்கடா. ஏய் என்னங்கட ஆளுக்காள் சவுண்ட் விடுறீங்க? இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா காய்கறி விற்கிற மார்க்கெட்டா? எவன்டா இந்த மாசி? காந்தியா நெஹ்ருவா இல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகியா? நடு ரோட்ல பப்ளிக்க வெட்ட ஒரு ரவுடி, நடக்கிற எலெக்ஷனை நிறுத்தி அட்டுழியம் பண்ற ஒரு பொறுக்கி, ராஸ்கல், அக்யூஸ் கிரிமினல். இவனை ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டுறீங்களா? ஒவ்வொருத்தனும் சுட்டு பசக்கிருவேன். இத பார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. இவனுடைய மாமனோ மச்சானோ எவனா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசணும். அப்புறம் எவன்டா எஃப்ஐஆர் கிடைக்கிறேன் சொன்னது யாரு? யார் நீ? இல்லையா இதுதானே கிடைடா. இத பார், மூணு என்ற அதுக்குள்ள எல்லாரும் இங்கிருந்து ஓடிடணும். ஒன்னு தேர்தல் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாலும், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகளை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாலும், மாசி என்கிற மாசிலாமணியை ஜாமீனில் வெளிவர முடியாத 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன்.